फ्रेंड्स இன்னைக்கு நாம பார்க்க போறது அளவு ग्लव्स வச்சி ग्लव्स कटिंग எப்படின்னு பார்க்கலாம் மிகவும் எளிமையான முறையில் எப்படின்னு பார்க்கலாம் இந்த அளவு ग्लव्स நாம இத வச்சி ग्लव्स பா कटिंग எப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம கை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கை கட் பண்றதுக்கு अलव ग्लोसो कई नाम पिंपा वे நாம அளவு ग्लव्सோட அளவு நம்ம பார்த்தோம் எவ்வளவு இருக்கு இப்போ இந்த ग्लव्स வந்து தையலோட சேர்த்து 16 இன்ச் இருக்கு நம்ம வந்து இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இங்க ஒரு லைனிங் பிட்டா இருக்குிறதுனால இங்க வந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு நம்ம தையலுக்கு ஒட்டிக்கலாம் இல்ல नाम एंज मार्क पड़ी नम्बर तयलो सोल पदना करेक्टा वो अल ब्लौस एट सैडल एतने इंच पाक इतमू इंच तयलो सामने की वो पदमू इंच मार्क पड़ी पदमू इंच इतना कई अलव इंब वो मार्क कई वरजिक वरजिकटाची नाम कट पड़ी एल नाम कई सेन्टर पगद मार्क पड़ी के कट पड़े और पकम रे पीस उल पकम कुटो फिश फिश शेप कट पड़ी ए फर्स्ट नाम वरजे कट पड़ा शेप कट पड़ी नाम शेप नाम कट पड़ी ए रे पीस मट कट पड़ी नाम कई कट पड़ी नाम बाडी पार्ट बाडी पार्ट एप्ली कट पड़े पाक नाम बाडी पार्टी मड़ी वो मड़ी वे நாம அளவு ஜாக்கெட்ட சுற்ற அளவு எத்தனைன்னு பார்க்கலாம் ரொம்ப பெரிய ஜாக்கெட் கொக்கி பட்டி இருக்கிற இடமா எடுத்து இந்த பக்கம் கொக்கி இருக்கிற பக்கமா வந்து நம்ம வந்து சுற்ற அளவு எடுத்துக்கலாம் இப்ப இது வந்து 13 இன்ச் இருக்கு நம்ம வந்து 13 இன்ச் அளவு வச்சி மடிச்சு வெச்சுக்கலாம் मड़ी वो मड़ी वे नम्बर वो लैनिंग बिटाद की वो इंच अल्वक नम्बर तयल मड़क वोपर इंच मट मरको ना मार्क पड़िया नम्बर अलव जाकेट उयर एव्लो पाप वयरे वो ना वेपकमेंकम पद इंच तयल्क और अरे इंच पदनेंज रेज वे पदनेंज रेज करेक्टा
நம்ம இந்த வந்து மார்க் பண்ணிக்கணும். இப்போ இது வந்து இப்போ இந்த துணி இருக்கும், இப்போ என்கிட்ட ரெண்டு பீஸாக இருக்கிறதுனால நான் மேலே ஒரு பீஸ் அதே மாதிரியே மடித்து போட்டு நான் இப்போ நான் கட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ரெண்டு பீஸாக என்கிட்ட இருக்குது, அதனால நான் ரெண்டு பீஸாக போட்டு கட் பண்ணுறேன். அதே இதிலே மடித்து வச்சுட்டு சேம் அதே அளவு தான். இப்போ நம்ம வந்து இதை வந்து ஷோல்டர் அளவு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஷோல்டர் அளவு வந்து மொத்தமாக 6.5 இன்ச் எடுத்துக்கலாம். 6.5 இன்ச்சில் 4 இன்ச்சு வந்து ஷோல்டருக்கு எடுத்துக்கலாம், பாக்கி 2.5 இன்ச்சு கழுத்துக்கு. இப்போ இவ்வளோதான் ஷோல்டர் அளவு. இப்போ நம்ம வந்து ஆம்கோல் அளவு எடுத்துக்கலாம், 4 இன்ச்சு ரெண்டத்துக்கு கோடு போட்டு ஆம் கோல் எப்படி லைட்டாக வளைவாக வந்து கட் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் லைனிங் துணி வந்து இப்போ நான் கழுத்து வந்து லாஸ்ட்டாக தான் தப்பேன், அதனால் ஒரு 3 இன்ச்சு மட்டும் கழுத்துனா கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அளவு ஜாக்கெட்டில் பட்டி எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். பட்டியோட அளவு வந்து 3.5 இன்ச்சு இருக்குது. நம்ம தையலுக்கு 1.5 இன்ச்சு விட்டு 4 இன்ச்சாக பட்டி அளவு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த தையலுக்கு புட்ட இந்த அளவோட 4.5 இன்ச்சு மேலே எடுத்துக்கோம். 4 இன்ச்சு இந்த கீழே உள்ள மார்க்கோடு எடுத்துக்கணும். 4 இன்ச்சு அளவுக்கு மேலே மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து இங்கே வந்து ஒரு 3 இன்ச்சு அளவுக்கு, இதுலேருந்து ஒரு 3 இன்ச்சு அளவுக்கு மார்க். இது பெரிய சட்டன்றதுனால ஒரு 3.5 இன்ச்சு வச்சுக்கலாம். நார்மல் சட்டைக்கெல்லாம் 3 இன்ச்சு தான் அளவு. அப்புறம் இதே அளவு இங்கேயும் வச்சுக்கலாம். 4 இன்ச்சு வந்துச்சு. இல்லை நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் 1 இன்ச்சு அளவுக்கு, அதில் வந்து 4 இன்ச்சு. இது வந்து இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் இதை அளவு. எல்லா சட்டைக்குமே இப்படி தான் வெட்டணும், அளவு கரெக்டாக வரும் தச்சோம்னா. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். வரையும்போது தப்பாக வரைஞ்சாலும் கட் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக வந்துடும். நம்ம இதை அமைச்சோல கட் ரொம்பவும் ஈஸியாக கட் பண்ணிடலாம். இதை கட் பண்ணி இப்படி தைச்சோம்னா கரெக்டாக அளவெல்லாம் கரெக்டாக வரும். இப்போ நம்ம இதுலேருந்து ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு நம்ம லைட்டாக மார்க் பண்ணிக்கலாம். இதான் வந்து கீழே மடித்து வச்சு டாட் பிடிக்கணும். இதோட இந்த அளவு மடித்து வச்சு டாட் பிடிக்கிறதுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பாடி பார்ட் அவ்வளோதான் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பட்டி துணி ரெடி பண்ணிக்கலாம். மிச்சமாக உள்ள துணி இது வந்து ஈவனாக கட் பண்ணிப்போம். லைனிங் பிட்ன்றதுனால 2 பீஸ் இருந்தாலே போதும். இது இப்போ நான் இதில் வந்து பட்டி அளவெடுத்து கட் பண்ண போகிறேன்.
ஏற்கனவே பட்டி அளவு எடுத்திருந்தோம். பட்டி அளவு வந்து தையலோடு சேர்த்து 4 வந்துருந்துச்சு. தையலோடு சேர்த்து 4 இன்ச்சு வருது. தையல் கூட்டோம்னா இப்போ நம்ம 4 இன்ச்சு அளவு எடுத்து இப்போ சுற்றளவு எடுத்தது வந்து 13 இன்ச்சு. இதுலையும் ஒரு 4 இன்ச்சு. நம்ம வந்து இதை வந்து லைட்டா உள் பக்கமும் இப்படி கிராஸா வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு இப்ப நம்ம கட் பண்ணிக்கலாம். கொக்கி பட்டிக்கும் இப்பயே வெட்டி வச்சுட்டா நம்மளுக்கு தைக்கும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம வந்து கொக்கி பட்டிக்கு வந்து 2.5 இன்ச் அளவுக்கு துணி எடுத்து காஜா பட்டிக்கு 3.5 இன்ச் அளவு எடுத்துக்கலாம். நம்ம இதை கட் பண்ணி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோதான் பிளவுஸ் கட்டிங். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்.